அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆலிம்கலா என்ற இந்த பாடத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் உசூருல் ஃபிக்கு அதாவது சட்டங்களை ஆய்வு செய்வதற்கான விதிமுறைகள் ஒரு சட்டத்தை எடுக்கிறாருந்தான் அந்த சட்டங்களை எடுப்பதற்கு சில ரூல்ஸ் விதிகள் இருக்கணும் இல்லையா அந்த விதிமுறைகளை தான் உசுருள் ஃபிக்கு என்று சொல்வார்கள் அப்படி ஒரு அடிப்படையை வகுத்து கொண்டால் தான் அந்த அடிப்படையில் எந்த ஒன்றையும் நம்ம என்ன செய்ய முடியும் முடிவு எடுக்க முடியும் அந்த உசுருள் ஃபிக்கு என்பதில் அடிப்படை மாறிப்போச்சுன்னு வைங்க நான் ஒரு அடிப்படையை வைத்திருக்கிறேன் இன்னும் ஒருத்தர் வேற ஒரு அடிப்படையை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ரெண்டு பேர் எடுக்கக்கூடிய முடிவும் ஒரே மாதிரியாக இருக்க இருக்காது நான் அடிப்படையாக வைத்திருக்கிற அடிப்படையில் சிலதை நான் ஃபர்லி என்று சொல்வேன் இன்னொருத்தர் அடிப்படையாக வைத்திருக்கிற ஒரு என்ன செய்வார்னா அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அது வந்து சுண்ணத்து என்று சொல்லுவார் நான் அடிப்படையாக வைத்திருக்கிற விதி பிரகாரம் அது சுண்ணத்து என்று சொல்வேன் இன்னொருத்தர் அவர் வேறு ஒரு அடிப்படையை வைத்திருப்பார் அந்த அடிப்படையில் உரசி பார்த்தாருன்னு சொன்னால் அது பிதத்தும்பார் அவர் அப்போ நான் சுண்ணத்துங்கிறது அவர் விதகத்தும் பாரு நான் ஆறாமங்கிறது அவர் ஹலாலும் பார் இப்படியாக அந்த மாற்றங்கள்லாம் எங்கே வரும் என்று கேட்டால் அடிப்படை விதி போச்சுன்னு சொன்னால் எல்லாமே போயிடும் நம்ம அடிப்படையாக விதிகளை வைத்திருக்கணும் அந்த உசூல் உசூல் அந்த அடிப்படை விதிகள் அந்த அடிப்படை விதிகள் சரியாக இல்லாவிட்டால் ஆய்வுகளும் முடிவுகளும் சரியாக இருக்காது அப்போ அந்த அடிப்படை விதிகளில் உசுல் நிறைய அடிப்படை விதிகள் இருக்கிறது முதல்ல வந்து பேசிக்கான ஒரு அடிப்படை என்னென்று கேட்டால் எந்த ஒன்றை நீங்கள் ஆய்வு செய்த மார்க்கத்தின் பெயரால் ஆய்வு செய்வதாக இருந்தாலும் அதுக்கு முதல் அடிப்படை என்னென்று கேட்டால் அல்லாவுடைய வகைதான் ஆதாரம் இதுதான் அடி இந்த அடிப்படையில் இருக்கணும் ஒரு விஷயத்துக்கு நம்ம இது இது மார்க்கத்தில் உள்ளது என்று சொல்வதாக இருந்தால் அப்படித்தான் நான் விரும்புகிறேன் அதனால் அது மார்க்கத்திலுடன் சொல்ல முடியுமா நீ விரும்பினா எப்படி மார்க்கத்தில் உள்ளதாகும் கேட்பீங்க இல்லை இப்படித்தான் பெரிய பெரிய உலமாக்கள்லாம் விரும்பி இருக்கிறார்கள் அதனால் அது மார்க்கம்னு சொன்னால் அது மார்க்கமாகுமா அவங்களெலாம் விரும்பணம் இப்படி மார்க்கமாகும் இப்படித்தான் பெரும்பான்மையான மக்கள் உலகமெல்லாம் சேர்ந்து முடிவு செய்திருக்கிறார்கள்ட்டு சொன்னால் உலகமெல்லாம் சேர்ந்தது இப்படி இஸ்லாத்துக்கு அடிப்படையாகும் இஸ்லாம்ங்கிறது வந்து அல்லாஹ் உடைய ம இந்த இந்த அடிப்படை தான் முதலில் பார்க்க போகிறோம் எல்லா எல்லாருடைய உசூல்களும் வந்து உடை தெரியப்படக்கூடிய வகையில் தான் அந்த உசுலை வைத்திருக்கிறார்கள் மிகச்சில அறிஞர்களை தவிர அப்போ அந்த உசூலில் முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் வகிதான் அடிப்படை வகி இல்லாத எந்த ஒன்றையும் ஒரு அடிப்படைன்னு சொல்ல இயலாது அதை வச்சு சட்டனுக்கு இயலாது இப்போ மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை இது சுண்ணத்துங்கிறீங்க என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால் இந்த அருகு குரானுடைய வசனம் இந்த இருக்கு நபிகள் நாயத்தினுடைய சொல்லு செயல் அங்கீகாரம் அப்படின்னா அடிப்படைக்குள்ளே வந்துருச்சு சுண்ணத்துங்கிறீங்க என்ன காரணம்னு கேட்டால் இப்படித்தான் அந்த பெரியார் சொன்னார் பெரியார் சொன்னால் சொன்னத்தாயிருமா அப்போ அடிப்படை தப்பாக போச்சு நீங்கள் பெரியார் சொல்வதும் ஆதாரம்னு உங்கள் மனசில் இருக்குமேயானால் அப்போ என்ன அவசிய மார்க்கத்தில் இல்லாத மார்க்கமாக போயிடும் எவர் சொன்னாலும் அது கிடையாதுன்னு இருக்குமே ஆனால் அல்லா சொன்னது மட்டும்தான் இருக்குன்னு சொல்வையானால் நீங்கள் சொல்லக்கூடிய பல சுண்ணத்துக்கள் மீது அத்திரக்கூடியும் அதனால் அப்போ எது சரி வகி மட்டும்தான் மார்க்கம்ங்கிறது சரியாக வகி இல்லாதையும் மார்க்கமாக ஏற்றுக்கிடலாமா என்கிற தலைப்பு முதல் அடிப்படையாக எடுத்துக்கொள்ள போகிறோம் இதுவே ஒரு கடல் மாதிரி விவாதிக்க வேண்டிய விளக்க வேண்டிய ஒரு தலைப்பு இது இது ஒரு தலைப்பு தான் இன்னும் ஏராளமான உசூல்கள் இருக்கின்றன ஃபிக்குக்கு வந்து உசூல்கள் இருக்கின்றன அப்போ முதல்ல விளங்குற என்னென்னு கேட்டால் பெரிய பெரிய ஆய்வுனால் உங்களுக்கு தேவையில்லை சாதாரணமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம் எந்த ஒரு ஒரு நிறுவனத்திற்கு ஒரு கட்சிக்கு ஒரு இயக்கத்திற்கு யார் உரிமை படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவங்க தான் அதனுடைய விதிகளை உருவாக்குவாங்க அதில் வந்து வேறு போய் என்ன செய்ய மாட்டாங்க விதிகளை உருவாக்குவதை எந்த ஒரு மனிதரும் நாம் யாருமே ஏற்றுக்கொள்வது இல்லை இப்போ நான் ஒரு நிறுவனம் நடத்துகிறேன் அந்த நிறுவனத்தில் சில பாலிசி வச்சுருப்பேன் அந்த பாலிசியை நான் தான் உருவாக்குவோனே தவிர இன்னொருத்தன் வந்துக்கிட்டு இந்த பாலிசி சரியில்லைன்னு சொன்னால் சரியில்லை நீ ஆரம்பிச்சுட்டு போ ஏன் நிறுவனத்துக்கு என்னுடைய தான் விதி அப்படின்னு நான் ஒரு விதியை உண்டாக்கி வச்சுருப்பேன் ஊழியர்களுக்கு சில விதியை உண்டாக்கி வச்சுருப்பேன் அந்த நிறுவனம் செயல்படுகிற அலுவல் நேரம் என்று ஒரு நேரத்தை நான் விதியை உண்டாக்கி வைத்திருப்பேன் அந்த அலுவலகத்தில் உள்ள அந்த அல் அந்த நிறுவனத்தில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை எல்லாம் நான் தீர்மானித்து வைத்திருக்கும் பொழுது இதை உலகத்தில் உள்ள எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அவர் நிறுவனம் அவர் எடுப்பார் இல்லை நமக்கு என்னப்பா இருக்குது விரும்புனா போய் ஜாமான் வாங்க போகிறோம் வாங்க போகிறோம் அது ரெண்டாவது விஷயம் அந்த நிறுவனத்தில் உள்ள விதியை வந்து வேறு ஒருத்தன் சொல்லி மாற்ற இயலுமா இன்னொருத்தன் வந்துட்டு என்னுடைய கடைக்கு வந்து நீ வந்து இந்த பத்து மணி கடை திறக்கிறாய் இனிமேல் பகல் பன்னெண்டுக்கு தான் திறக்கணும் என்று ஒரு அரசாங்கம் சொன்னால் அது ஒரு சட்டம் வந்துடுது அது ஒரு விஷயம் அது இல்லாமல் ஒரு மனிதன்கிறவங்க வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால் இனிமேல் உன் கடையை கடையை அலுவல் நேரம் பகல் பகல் பன்னெண்டுலேருந்து ஆரம்பிக்க வேண்டும்னால் அதை சொல்ல நீயர்றா நான் ஓனரா நீ ஓனரா என்று நான் கேட்பேன்ல ஒரு கல்வி கூட இருக்குது அதை நடத்தி அதுக்கு வந்து ஒரு பிரின்ஸ்பால் ஒருத்தரை நியமித்து வைத்திருக்கிறார்கள் அவருக்கு தான் அதனுடைய அதனுடைய விதிமுறைகள்லாம் வகுத்து அவருக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்குன்னு வச்சுட்டோம் அல்லது கரஸ்பாண்ட் அதை நடத்தின கரஸ்பாண்ட் இருப்பார் அவர் அதுக்குரிய என்னென்ன வேலைகள் அவருக்கு என்ன பவர் இருக்குது யார் யாருக்கு என்ன சம்பளம் போடுவது இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் அந்த பொருளாதார விஷயங்கள் எல்லாம் அவர் பார்த்துக்குருவார் மாணவருடைய செயற்கை விஷயத்தை எல்லாம் செயற்கை நீக்குதல் எல்லாம் அந்த பிரின்ஸிபாலுங்கிறவர் பார்த்துக்கருவாருன்னு இப்படி ஒரு ஒரு நிறுவனத்தை வச்சுருக்கிறோம் இந்த நிறுவனத்தில் வந்து அந்த பிரின்ஸ்பால் என்ன செய்வார்னால் ஒரு மாணவனை நீங்கள் சேர்க்க போனீங்கன்னா அவருக்கு அந்த விதிமுறை வச்சுருப்பார் எங்கள் பிரகாரம் இந்த பையனுக்கு அந்த தகுதி இல்லை நாங்கள் இத்தனை மார்க் இருந்தால் தான் சேர்க்கணுட்டு வச்சுருக்கிறோம் உங்கள் பையனுக்கு இத்தனை மார்க்கு கம்மியாக இருக்குது அவர் வந்து எங்கள் பள்ளிக்கூடத்து விதியில் நாங்கள் என்ன செய்ய முடியாது சேர்க்க முடியாது அல்லது இவ்வளோ கட்டணம் நாங்கள் நிர்ணயிச்சிருக்கிறோம் அந்த கட்டணம் தர வசதி இல்லைன்னு சொல்கிறீங்க இந்த பையனை நாங்கள் சேர்த்துக்கிற முடியாது அப்படின்னு சொல்லி ஏதோ அவர் அந்த விதிக்கு உட்பட்டு என்ன செய்வார் அவர் சொல்வார் அல்லது ஒரு லிமிட் நாங்கள் வச்சுருக்குறோம் நூறு பேருன்னு சொல்லி நூறு ஃபுல்லாகிடுச்சு நீங்கள் ஃபுல்லான பிறகு வந்திருக்கிறீங்க அதனால் சேர்க்க முடியாதுங்கிறாரு அப்போ இன்னொருத்தர் வெளியே இருந்து வந்துக்கிட்டு பரவாயில்ல நூற்றி அஞ்சாயிருந்துட்டு போய் சேரண்டா நீ யார் அதை சொல்கிறதுக்கு நான் க நான் தான் இதுக்கு முதல்வர் நான் நூறு நான் நான் நூறுன்னு நினைஞ்சிருக்குறேன் நான் நிர்ணயித்து வச்சுருக்கிறேன் அப்போ நூறு பேர் தான் நான் சேர்ப்பேன் இந்த அடிப்படையில் தான் சேர்ப்பேன் இந்த விதிமுறையில் தான் சேர்ப்பேன் அப்படின்னு அவர் ஆனால் அதை யாராவது எதிர்க்க முடியுமா அந்த உரிமை அடுத்தால் எடுத்துக்கிற முடியுமா எடுக்க முடியாது அப்போ இதை நம்ம விளங்கி வச்சுருக்கோம் எல்லா மனிதனும் என்ன விளங்கி வச்சுருக்கோம்னு கேட்டால் எதுக்கு எவன் உரிமையாளனோ அதில் அவன் தான் சட்டம் இயற்றுவான் அடுத்தவன் இயற்ற மாட்டான் இதான ஒரு பொதுவான நீதி நம்ம எல்லாரும் இருக்கமா இல்லையா ஒரு வீடு இருக்கிறது ஒரு வீட்டுங்கு ஒரு நிர்வாகம் இருக்கிறது அந்த வீட்டினுடைய நல்லது கெட்டது போக்குவரத்து என்ன ஒரு அதனுடைய கணவன் நான் தலைவன் நான் குடும்ப தலைவன் ஒருத்தர் இருப்பான் அவன் அதை முடிவு செய்வான் அல்லது அந்த குடும்பத்தில் உணவு போக்குவரத்து அந்த பொறுப்புக்கு வந்து மனைவியின்னு ஒருத்திருப்பாள் அவன் தான் அதுக்குரிய விஷயங்களை என்ன செய்வா முடிவு செய்வாள் இன்றைக்கி என்ன சமைக்கணும் எவ்வளவு சமைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த மனைவி முடிவு செய்வாள் அவளுக்கு அந்த அந்த அதிகாரம் அந்த வீட்டுக்காரி அவள் இருக்கிறதுனால அவளுக்கு அந்த அதிகாரம் இருக்குது அந்த உங்கள் மனைவி வீட்டை வந்து ஏற்ற வீட்டில் உள்ள ஒரு இன்னொரு பொம்பளை வந்து நீ இன்றைக்கி வந்து சாம்பார் வைக்கப்படியாமலை வைக்கக்கூடாது நீ பிரியாணி வைன்னா அதை சொல்ல நீ யாருன்னு கேட்பாங்கள்ல என் வீட்டில் என்ன சமைக்கணும் என்பதை நான் முடிவு செய்வேன்னா நீ வந்து சொல்லுவையா நீ சொல்ல முடியாது அது நான் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு அந்த ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணு வந்து அவளுடைய வீட்டில் என்ன மாதிரி சமையல் பண்ணணும் என்பது அவதான தான தீர்மானிக்கிறா அதில் வேறு ஒருத்த வேறு ஒருத்தி வந்து தலையிட்டால் நம்ம ஒத்துக்குருவோமா அப்போ நம்ம வீட்டில் நமக்குன்னு சில விஷயங்களை வீட்டில் சில விதிகளை வைத்திருப்போம் அடுத்த வீட்டுக்காரன் வந்துக்கிட்டு என் வீட்டுக்கு வந்து சட்டம் போட்டு அதை ஏற்றுக்குருவோமா அதை சொல்ல நீ இறந்து கேட்பமா இல்லையா அப்போ ஒரு 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 வீட்டில் ஒரு சின்ன ஒரு நிர்வாகம் அந்த நிர்வாகத்தை நம்ம எப்படி வழங்கியிருக்கிறோம் இந்த நிர்வாகத்துக்கு இவங்க தான் உரிமையாளர் இந்த உரிமையாளர் அவங்க விரும்பணப்படி அது கீழே உள்ளவங்கள செயல்படுத்துவார்கள் இதில் மூன்றாம் தரப்புக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது வழங்கியிருக்கமா இல்லையா அப்போது ஒரு நான் ஒரு மாநிலம் ஒரு மாநில தமிழ்நாடு ஒரு மாநில அரசாங்கம் இருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே சில விஷயங்களை என்ன செய்கிறாரு என்னென்ன மாதிரி ஒரு விதிகளை கொண்டு வர்றாரு ஹெல்மெட்டு போடாவிட்டால் நாங்கள் வந்து ஃபைன் போடுவோம்னு சொல்கிறாரு அப்போ கேரளாவுடைய முதல்வர் வந்துட்டு என்ன செய்கிறாரு நீ போடக்கூடாது இந்த சட்டத்தை தூக்கு அப்படிங்கிறாரு அப்படியே நான் முதல்வர நீ முதல்வரா நீ போய் ஓ மாநிலத்தில் சட்டத்தை போட்டுக்க என்னையை தேர்ந்தெடுத்து எனக்கு இந்த அதிகாரம் இங்கே கொடுத்துருக்குறாங்க நான் தான் இதை செய்வேன் அப்படின்னு கேட்பறேன் இல்லையா அப்போ ஒரு மாநிலத்தின் முதல்வருடைய அதிகாரத்தில் வேற ஒரு மாவ மாநிலத்தின் முதல்வர் தலையிட முடியாது ஒரு நாட்டினுடைய நிர்வாகத்துடைய அதிகாரத்தில் வந்து வேற ஒரு நாட்டினுடைய பிரதமர் வந்து நம்ம நாட்டு பிரதமர் எடுக்கிற முடிவில் தலையிடையாலுமா இதைத்தான் செய்யணும்னு ஆர்டர் பண்ண பண்ண முடியாது அப்போ எல்லாருக்கும் ஒரு இறையாண்மை இருக்குன்னு விளங்கி வச்சுருக்குறோம் ஒவ்வொரு தனி நபர்களுக்கும் சின்ன சின்ன நிறுவனங்களை வந்து செயல்படுத்தக்கூடியவர்களுக்கும் அவர்களுக்கு என்ன இருக்கிறது அவங்க அதனுடைய நிர்வாகி என்ற அடிப்படையிலையும் அதன் உரிமையாளர் என்ற அடிப்படையிலையும் அதில் எல்லாருக்குமே என்ன இருக்கிறதே உரிமை இருக்கிறது விளங்கிட்டோம்ல அந்த மாதிரி அடிப்படையில் இந்த இஸ்லாமில் இந்த மார்க்கம் இருக்குது இந்த மார்க்கத்தில் இதுக்கு உரிமையானு யாராக இருக்காங்களா இல்லையா இஸ்லாம்ங்கிறது இது ஒரு மார்க்கம் இது ஒரு கொள்கை இந்த கொள்கையை வந்து நமக்கு ஏதாவது உரிமை ஏதாவது இருக்கா நம்மளை அதை உண்டாக்கணும் இந்த கொள்கைக்கு சொந்தக்காரால் யார் அப்போ அந்த இந்த கொள்கையை தந்தது எவன் தந்தானோ அவன் தான் சொந்தக்காரன் அவனுக்காகத்தான் அவன் 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 கட்டளையை பேணுவதற்காகத்தான் இந்த சட்டத்தை நமக்கு தந்துருக்கிறான் அப்போ இந்த இஸ்லாம்கிற இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ் தூய்மையான இந்த மார்க்கம் அல்லாவுக்கு சொந்தம் அப்போ இந்த மார்க்கம் அல்லாவுக்கு சொந்தம்ட்டு ஆகிடுச்சி அல்லாவுக்கு சொந்தம்ட்டு ஆயிடுச்சின்னு சொன்னால் அந்த மார்க்கத்தின் பெயரால் என்ன செய்யணும் என்பதை வேற அப்படி தீர்மானிக்கிறது அதில் ஊரே சேர்ந்து தீர்மானித்தாலும் அதை ஏற்றுக்கிற முடியுமா ஒரு ஊரே சேர்ந்து என்ன செய்கிறது ஒருத்தன் கடை வச்சுருக்கிறான் அவன் ஒரு பத்து மணிக்கு கடை திறக்கணும்ட்டு அவன் ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கிறான் இதாப்பா நம்ம விதின்னு சொல்லி ஊரில் உள்ள ஐம்பது பேர் சேர்ந்து நீ பன்னெடுக்கு தான் திறக்கணும்ன்றாலும் ஊரே சேர்ந்து சொன்னாலும் அது அவன் அவன் அதிகாரத்தை கொடுப்பான் அவன் மிரட்டலுக்கு பயந்துக்கிட்டு சிலது செய்வான் அது வேறு விஷயம் வரலவன் மிரட்ட முடியாது அப்போ அவன் அவனாக வந்து விரும்பி செய்கிறதா இருந்தால் என்ன செய்வான் இதை சொல்ல நீ யார் நீ வந்து ஊரே திரண்டு வந்துக்கிட்டு போ அதிக நம்பர் சொல்லிட்டு போ அதில் பெரிய 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 ஷேகு பெரிய பெரிய சாமியாரெலாம் உணாந்து வச்சுக்கிட்டு நீங்கள் பன்னெண்டுக்கு தான் திறக்கணும்னு சொன்னால் நீ சாமியார் இறந்துட்டு போடா இது ஏன் கடைடா ஏன் கடையை நான் எப்படி செய்யணும் நான் தான் முடிவெடுப்பேன் நீ யார் அதுக்கு அப்படின்னு கேட்போம்ல அப்போ நம்முடைய அதிகாரத்தில் யாரும் தலையிடக்கூடாது என்பது எவ்வளோ விளங்கியிருக்கிறோம் என் அதிகாரத்தில் என்னுடைய அண்ணன் தலையிடக்கூடாது என்னுடைய ஆசிரியர் தலையிடக்கூடாது என்னை விட மதிப்பு மிக்கவர்கள் தலையிடக்கூடாது உள்ள எல்லோரும் சேர்ந்து கூட தலையிடக்கூடாது உலகத்தில் உள்ள யாரும் சேர்ந்து கூட தலையிட இல்லாது நான் தான் ஆள் நான் தான்னு சொல்லி ஒருத்தன் நினைக்கிறான்ல ஒவ்வொரு மனுஷனும் இந்த உரிமை தனக்குள்ளே தான் நினைக்கிறானா இல்லையா அப்போ எல்லாருக்கும் இந்த உரிமை இருக்கும் பொழுது அப்போ அல்லாவுக்குடைய மார்க்கத்துக்கு உரிமை அல்லாவுக்கு தானே இருக்குன்னு பொதுவாக ஆதாரங்கள் நிறைய சொல்ல போகிறோம் ஆதாரங்களை விட நீங்கள் என்ன செய்யணுன்னா இது ஆதாரங்களை வைத்து எடுக்கிற முடிவே இல்லை இதுலேயும் இப்படி குழம்புறாங்க நமக்கு தெரியலை அந்த பெரியாரை பின்பற்று இந்த பெரியாரை பின்பற்று என்றெல்லாம் சொல்கிறார்களே ஒரு பொது அறிவு வேணாமா இது யார் இது யாருடைய மார்க்கம்பா உடைய மார்க்கும் அவன் என்ன சொன்னாலும் அதை கேளுங்க அவன் சொல்லாட்டி எவன் சொன்னாலும் கேட்காதிய வேறு வேறு விஷயத்துக்கு அவர் அதிகாரம் படைத்த துறையில் அவர் சொன்னார்னா அதை கேட்டுட்டு போங்க இந்த மார்க்க விஷயத்துக்கு உள்ள விஷயத்துக்கு நீங்கள் யார் இது ஹலால் இதை ஹராமு இதை யார் சொல்லணும் இதை இன்னொரு திருண்டவனை அடிப்பேன் நரகத்தில் போடுவேன் இதை திண்டவனையை மன்னிச்சிருவேன் அப்படின்னு யார் சொல்லணும் எவன் நரகத்தில் போடுவான் அவன் தானே சொல்லணும் எவன் மன்னிப்பான் அவன் தானே சொல்லணும் எவன் வந்து சொர்க்கத்தை தருவேன் சொல்கிறான் அவன் தானே அதை முடிவு எடுக்கணும் எவன் நரகத்தை தருவேன் சொல்கிறான் அவன் தானே முடிவு எடுக்கணு அப்போ எந்த ஒரு நீங்கள் மார்க்கம்னு எதை செஞ்சாலும் அதனுடைய பரிசோ தண்டனையோ எங்கே உள்ளதாக இருக்குது அவன் தரக்கூடியதாக இருக்கிறது அப்போ அவன்கிட்ட பரிசு தருவதற்கு தானே விதியை உண்டாகுவான் அப்போ இது ஏமா இருக்கும் இதன்படி நடந்தால் நல்லது செய்வேன் உனக்கு இதன்படி மீறினால் உனக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால் அப்போ இதில் உள்ள ஒவ்வொரு அணு அணுவான விஷயங்களாக இருந்தாலும் அதனுடைய உரிமை யாருக்கு தான் இருக்குது எல்லாவுக்கு தானே இருக்கனு இது வந்து நீங்கள் மனிதருடைய உரிமையை மட்டும் கரெக்டாக பேணி புரிஞ்சு நடந்துக்கிறீங்க இன்னொரு வீட்டில் போயிட்டு அடுத்தவங்க இன்னொருத்தன் பன்னாட்டிகிட்டு போயிட்டு இன்றைக்கி நீ உங்கள் வீட்டில் வந்து பிரியாணி சமைன்னு உங்களுக்கு சொல்ல முடிய மாட்டேங்குது சொன்னால் அத்து மிரண்டு விளங்குறீங்க சொல்கிற நமக்கு அதிகாரம் இல்லைன்னு விளங்குறீங்க அவங்க வீடு அவங்க சாப்பாடு அவங்க முடிவுன்னு சொல்லி போயிட்டுருக்கிறீங்க அப்போ உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்கள்லையும் அவரவருக்குன்னு ஒரு உரிமையும் அவருக்கு ஒரு ஒரு பொறுப்பும் இருக்கிறது என்று நம்ம உணர்ந்து கொண்டு அதில் நாம் தலையிடாமல் இருக்கிறோம் தலையிட்டாலும் அவர் கேட்கக்கூடியவராக இருக்க மாட்டார் அவர் கேட்காவிட்டார்னால அவர் நம்ம கோவப்படவும் மாட்டோம் ஏன் அவர் நிறுவனம் அவர் முடிவெடுப்பார்ப்பா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளுகிறோம் அப்போ எல்லாருக்கும் அந்த ஒரு இறையாண்மை இருக்குது என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய நம்மை மார்க்குங்கிறது அல்லாவுடைய மார்க்கும் அதிலருந்து ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இது ஹலாலுங்கிறாரு என்னப்பா ஹலாலுங்கிறார் இல்லை ஹலால் தாங்க ஹலால் தான் அப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க எல்லோரும் இப்படிப்பா சொல்லுவாங்க எவன் எவன் இதை இதுக்கு சொந்தக்காரன் யார் அவன் சொன்னானா இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் யார் அல்லா தானே அவன் இதை சொன்னானா ஹராம்னு சொன்னானா அவன் ஃபர்லுன்னு சொன்னானா அவன் என்று சொன்னானா இதை வந்து அனுமதிக்கப்பட்டதுன்னு உனக்கு த அனுமதி கொடுத்துருக்குறானா எதுக்கு எந்த ஆதாரம் கிடைக்க விட்டுட்டு போ அப்போ நம்ம எப்படி வழங்க மாட்டேங்கிறோம்னு கேட்டால் எல்கேஜி லெவலில் உள்ள ஒரு சாதாரண ஒரு விஷயம் அனைவரும் வாழ்க்கையில் அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எல்லாருமே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனக்குன்ற ஒன்றில் எவனும் தலையிடக்கூடாது இது அனைவரும் ஒத்துக்கிட்ட தானே உன் மனைவி விஷயத்தில் இன்னொரு தலையிடக்கூடாது உன் புருஷன் விஷயத்தில் இன்னொரு தலையிடக்கூடாது உன் வீட்டு நிர்வாகத்தில் இன்னொருத்தன் தலையிடக்கூடாது உன்னுடைய பஞ்சாயத்து நிர்வாகத்தில் இன்னும் இன்னொருத்தன் தலையிடக்கூடாது உன்னுடைய மாவட்ட நிர்வாகத்தில் இன்னொருத்தன் தலையிடக்கூடாது உன்னுடைய க நிறுவன தொழிற்சாலையில் இன்னொருத்தன் தலையிடக்கூடாது அதாவது என்னுடைய என்னுடையது என்னுடையது என்னுடையதுன்னு சொல்லி அதுக்குரிய விதிகளை பேணி நம்ம என்ன செய்கிறோம் நடந்து கொண்டு இருக்கிறோம் அடுத்தவன் தலையிடுவதை நம்ம ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு நின்கிறோம் அடுத்தவன் தலையிட்டால் கோபம் வர்றது எதிர்க்கிறோம் இதை சொல்ல நீ யாரான்னு கேட்குறோம் அப்போ நம்ம நம்மளுடைய ஒரு விஷயத்திற்கு நம்ம தான் முடிவெடுக்கிறோம்னு சொல்லும் பொழுது இது தீனுடு வந்து ரப்புடைய மார்க்கோம் இதில் மனுஷனுக்கு எந்த ரோலும் இல்லை யார் ஆராய்ச்சி பண்ணி கஷ்டப்பட்டு இந்த மா இஸ்லாமுங்கிற சித்தாந்தத்தை கண்டுபிடிக்கவனா இல்லை இறைவன் அவனாக கருணை கொண்டு இந்த மக்கள் வந்து நரகத்துக்கு போயிடக்கூடாது நல்வழிக்கு போகணும் என்பதற்காக வேண்டி அவனாக மனிதர்களில் சிலரை தேர்ந்தெடுத்து இந்த கொள்கை அவன்தான் நமக்கு என்ன செய்கிறான் தருகிறான் அவன் தந்த ஒரு மார்க்கம்னு வந்துட்டா என்ன அர்த்தம் அந்த பேரில் எதை செஞ்சாலும் அவன் சொன்னானா அவன் அனுமதிக்கிறானா இது தானே பார்க்கணும் அப்போ இந்த உசுருள் வீக்குகளை ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டால் எவன் படைத்தவனோ அவனுக்குத்தான் மார்க்கத்தில் அதிகாரம் எவன் இந்த மார்க்கத்திற்கு எஜமானனோ தான் இந்த மார்க்கத்தில் அதிகாரம் வேறு யாருக்கும் கிடையாது இந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு என்ன விளங்கிறேன் மார்க்கம்னு ஒன்று சொல்கிறாங்க ஏங்க இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் இல்லை சஹாபாக்கன்லாம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க என்கிறார்கள் அவங்க சகாபாக்கள் யாராக வேண்டாலும் இருக்கணும் அவங்க அடிமை தானே அல்லாவுக்கு அடிமை தானேங்க அவங்களும் அல்லாவுடைய சட்டத்தை கட்டுப்பட்டவங்க தானே அவங்களே கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவங்க வந்து உங்களை கட்டுப்படுத்துகிற ஒரு விஷயத்தை அப்படி சொந்தமாக சொல்லுவாங்க ஒரு சகாபி வந்து இது கட்டாய பரலுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிற பேர் யார் அது அவனில் சொல்லணும் ஃபரல் கடமை என் மீது கடமையாக்குற அதிகாரம் என்னை படைத்தவனுக்கு தானே இருக்குது எவன் இந்த இஸ்லாத்துக்கு சொந்த காரணம் அவனுக்கு தானே இருக்குது அப்போ இவங்க எல்லாமே எங்கே நிற்கிதுன்னு கேட்டால் அல்லாஹுடைய அதிகாரத்தை பிச்சு எரிய தயாராக இருக்கிறாங்க அவனை ஒன்றும் இல்லாமல் பேருக்கு மட்டும் அல்லாஹ் பயன்படுத்திக்கிறவீங்க பேருக்கு மட்டும் இஸ்லாம் இருக்கிறவீங்க பவரை பூரா நீங்கள் பிடிங்கிருவீங்கன்னா அப்புறம் என்ன அப்புறம் என்ன இருக்குது அல்லாவுக்கு அல்லாவுக்கு எதைத்தான் பிச்சை வச்சிருக்கிறார்கள் அப்போ இப்படி சொல்கிற காட்சியை பார்க்குறோம் மார்க்கம்னு சொல்கிறாங்க ஏன்பா சொல்கிறீங்க இதான் ஒரு இரநூறு வருஷமாக நடக்குதுங்கிறாங்க அப்போ இரநூறு வருஷமாக மக்கள் நடந்தது எல்லாம் மார்க்கம்னா மார்க்கத்தை எஜமானர்கள் அவர்களா அவர்களே மார்க்கத்தின்படி நடக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் செஞ்சதுக்கு அவர்கள் ஆதாரம் காட்ட கடமைப்பட்டிருக்கும் பொழுது அதையே கொண்டாந்து ஆதாரமாக காட்டினா இரநூறு வருஷமாக அவங்க அப்பம் பாட்டம் செஞ்சான்ல அதுக்கு தான் ஆதாரத்தை சொல்கிறான்னு நம்ம கேட்கும் நிலையில் இருக்கும் பொழுது அதுதான் ஆதாரங்கிறான் அதுக்கு ஆதாரம் வேணும்னு நம்ம கேட்குறோம் இரநூறு வருஷமாக செஞ்சாங்கங்கிறீங்கள எதை வச்சு செஞ்சாங்க சொல்லு அதுக்கு அது குரான்லேருந்து செஞ்சாங்களா அது செஞ்சாங்கன்னா காட்டு எதை பற்றியும் செய்யலைன்னு சொன்னால் அதெல்லாம் நமக்கு என்ன இருக்க தூக்கி எரிஞ்சுட்டு போ அவரை அவரா அவராக அந்த அது மார்க்கத்துக்கு அப்போ இப்படி தானே நம்ம செய்கிறோம் மார்க்கம்ங்கிற பேரில் எதை எடுத்தாலும் சரி யார்ப்பா சொன்னேன் எதுப்பா ஏன்பா சொன்னதுங்கிற அந்த அஜர்த்து சொன்னார் அஜர்த்து சொன்னால் மார்க்கம் அஜர்த்து சொன்னார்ல சரி அஜர்த்து சொல்லிட்டு போகிறாரு யாரோ ஒரு ஆள் தான் சொல்லி தரேன்னு எதன் அடிப்படையில் அவர் சொன்னார் அஜர்த்து அவராக சொன்னாரா அல்லது அல்லாவுடைய ஒரு வசனத்தை எடுத்து காட்டி இந்த பல்லா சொல்கிறான்ல அதனால் இது வந்து ஃபரல்னு சொன்னாரா அல்லது அல்லாவுடைய ரசூல் சொல்கிறாங்கல்ல இந்தாருக்கு பாரு இதனால் அப்படின்னு சொன்னாரான்னு கேளுங்க இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை தான் சொன்னார் அவரை சொன்னால் விரட்டி விடுங்க அவர்த்தி எரிஞ்சுருங்க அவராக எப்படி சொல்லுவார் அப்போ அல்லாவுடைய அதிகாரத்தை நீங்கள் ஒருத்தன் எடுக்கிறதுக்கு நீங்கள் துணை செய்வீங்களா பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா அப்போ இந்த ஒரு இந்த பேசிக்கை விலங்குனாலே முடிஞ்சு வச்சுக்கதை டாப்பிக்கு இதுக்கு பெரிய ஏழு வருஷம் படித்து எழுவத்தி ரெண்டு வருஷம் படிக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் அவசியமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது இதில் நம்ம என்ன செய்கிறோம் என்று கேட்டால் இது விளங்காமல் மதுக பௌத்தாரிக்கா அவரே பெரியாரும் முன்னோருன்ட்டு சொல்லிகிட்ருக்குறோம் அதுக்கு எந்த அதுக்கு அவருக்கு சில ஆதாரங்கள்லாம் காட்டுவாங்க அதன பிறகு ஒன்று பதில் சொல்லுவோம் முதல்ல வந்து நம்ம தரப்பில் உள்ள அடிப்படையான ஆதாரங்களை வைத்து விட்டு அவங்க இதெல்லாம் நியாயப்படுத்துறதுக்கு நல்லாவே சொல்லி தான் இருக்கிறான் யார் சொன்னாலும் கேளுங்கண்டு ஆதாரம் இருக்குதுன்னு காட்டுவாங்க அதெல்லாம் ஆதாரமாக இருக்குதா நம்ம பிறகு பார்ப்போம் அது அதுக்கு நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும் அப்போ ஃபஸ்ட்டு இது வணங்கிக்கிறேன்னு வச்சா அடுத்து முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் தீனுக்கு சொந்தக்காரன் காரணம் அல்ல முடிஞ்சு வச்சு கதை சரி அடுத்ததாக ஒருவன் வந்து இஸ்லாத்தை ஏற்கிறான் இஸ்லாத்தை ஏற்பது எதை கொண்டு அவன் என் முஸ்லீம் ஆகுறான் ஒருத்தன் உங்கள்கிட்ட வர்றான் அவன் இந்த இஸ்லாத்தில் இல்லாத வேறு இந்து மதத்துலேயோ கிறிஸ்தவ இருக்கிறதுலையோ நாத்திகத்தில் எதில் உள்ள இருந்தான் நான் இன்றைக்கி இஸ்லாத்தில் வரப்போகிறேன்னு உங்கள்கிட்ட வந்து சொல்கிறான் உலகத்தில் உள்ள எழுவத்தி ரெண்டு குரூப்பில் எந்த குரூப்பில் வேண்டாலும் போய் சொல்கிறான் அந்த எழுவத்ரெண்டு குரூப்பும் என்ன சொல்லி அவனை இஸ்லாத்தில் சேர்க்குறாங்க அவன் என்ன உறுதிமொழி கொடுத்தால் முஸ்லீம் ஆகுவான் அர்ஷது அல்லாஹில் ஆஹ் ஒரு உறுதிமொழி அர்ஷது அண்ண முஹம்மதன் அப்துகு அரசோடு உறுதிமொழி வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர யாரும் இல்லை என்று நான் உறுதி கூறுகிறேன் அதான் லாயிலாஹில் அல்லா என்று ஒரு உறுதி கூறுகிறேன் முகமது ரசூல்லா என்று ஒரு உறுதி கூறுகிறேன் முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லிட்டாங்கள இந்த ரெண்டில் என்ன அடங்கி இருக்குது ஏன் அஸ்லாத்தில் சேர்றவனுக்கு வேற ஒன்றையும் நம்ம சொல்லலை லாயிலாஹில் அல்லா முகமது ரசுல்லாவையும் சொல்லிவிட்டு அதோட அந்த எந்த ஒரு சகாபாக்கள் சொல்வதையும் நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி வாங்கினீங்களா அதுதான் இஸ்லாத்துடைய அம்சமாக இருந்து அதையும் சேர்த்து வாங்கியிருக்க வேண்டியது தானே அல்லது நாலு மதுகபீல் ஒன்றில் இருந்தால் தான் நான் ஒன்றை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வேன் லாயில் லாயில் அல்லா முகமது ருசுல்லா சொல்லிவிட்டு மேற்கொண்டு என்ன சொல்லணும் அவன் நாலு மதுகபீல் ஒன்றை நான் பின்பற்றுவேன் என்று சொல்லணுமா அப்படி சொன்னா தான் முஸ்லீம் எழுபத்தி ரெண்டு கூட்டத்தினாலே இதை உங்களுக்கு சொல்ல முடியல எழுவத்ரெண்டு கூட்டம் எழுவத்தி ரெண்டு கொள்கை இருக்கிறீங்க உங்கள் ரெண்டு கொள்கை அங்கே திணிக்க முடிச்சா உங்களால் சொல்ல ஏழுதா இந்த ரெண்ட சொன்ன முஸ்லீம்னு ஒத்துக்கிறீங்கள அசதல்லா இல்லல்ல அசது அண்ணமுமர சொல்லா கூட முடிஞ்சு டாப்பி நீ முஸ்லீம் ஆகிவிட்டாய் அப்போ முஸ்லீம் ஆவதற்கு இமாமை ஏற்றுக்கொள்ளணுங்கிற எந்த கண்டிஷனும் அதில் இல்லை பெரியாரை ஏற்றுக்கணும்னு எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை முன்னோர்களை ஏற்றுக்கொள்ளணும்னு எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை பெரிய பெரிய மார்க் அறிஞர்களை ஏற்றுக்கொள்ளணும் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை மெஜாரிட்டியை ஏற்றுக்கொள்ளணுங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை நபித்தோழர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை கண்டிஷனு ரெண்டே கண்டிஷன் தான் இருக்கிறது லாயில் ஆஹில்லான்ட்டு ஒரு கண்டிஷன் முகமது ரஸு ஒரு கண்டிஷன் இந்த ரெண்டு கண்டிஷனும் என்ன சொல்லுது அல்லாவை தவிர வணக்கத்துடன் யாரும் இல்லை அவங்க ஏஜ்மா நான் அர்த்தம் தான் நிறுத்தம் அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் நமக்கு எஜமான் நான் அவனுக்கு அடிமை அப்போ தான் வணக்கத்துக்குரியவன் ஆக முடியும் வணக்கத்துக்கு அவன் உரியவன் நான் வணங்கிறதுக்கு உரியவன் அப்போ அவன் எஜமான் நான் வந்து அடிமை இந்த லாயிலா இல்லாவுடைய சார் அம்சம் இது தானே அப்போ அவன் எஜமான் நான் அடிமைன்னு வரும் பொழுது எஜமான் சொல்ல கேட்பேங்கிறது அடங்கிறது அவன் தான் எனக்கு எஜமான் அவன் சொல்கிறதான் நான் கேட்பேன் எஜமானாக அவனைத்தான் நான் ஏற்றுக்குருவேன் வேறு ஒருத்தனை ஏற்றுக்கிற மாட்டேன் அவன் அவன் எஜமானு ஒன்றும் அவன் சொல்லலை அவனை தவிரவர் எவனும் எஜமான் இல்லைன்னு நெகட்டிவாக சொல்கிறோம் லாயிலாகங்கிறோம் அல்லாஹு இலாகுன்னு அல்லாண்டு ஒருத்தன் இருக்கிறான் நம்ம சொல்லவே இல்லை எப்படி அந்த அக்ரிமெண்ட்டில் உறுதிமொழி வாங்குகிறோம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு புதுசாக ஒருத்தர் வர்றார அவர்கிட்ட எந்த உறுதிமொழி வாங்குகிறோம் என்று கேட்டால் இலாகன்னு உறுதிமொழி வாங்குகிறோம் வணக்கத்துக்குரியவன் எவனும் இல்லை இல்லைல்ல அல்லாவை தவிர அப்போ அல்லா வணங்குறன் உறுதிமொழி வாங்கலை அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் என்று உறுதிமொழி வாங்கலை வேற எவனும் இல்லைன்ட்டு வாங்குகிறோம் வணக்கத்துக்குரியவன் வேற எவனும் இல்லை அப்போ என்ன உறுதிமொழி கொடுக்குறோம் லாயில் ஆயில்லாத மூலமாக அந்த எஜமான இடத்துல எவனையும் வைக்க மாட்டேன் வணக்கத்துக்கு உரியவன்னா எனக்கு ஆட ஆர்டர் போடக்கூடியவன் எனக்கு கட்டளையிடக்கூடியவன் தனத்தை என் மீது நிறுவக்கூடியவன் இதை செய்யி செய்யாது என்று என்னை ஆட்டி படைக்கக்கூடியவன் எல்லாமே அவன் தவிர யாரும் இல்லை அவனும் போடுவான்ட்டு போடலாம் நம்ம அவனை தவிர யாரும் இல்லைன்னு எதிர்மறையாக வந்து இஸ்லாம் வந்து இந்த கொள்கையை நமக்கு தருது உலகத்தில் இஸ்லாம் மட்டும்தான் எதிர்மறையாக கொள்கையை சொல்லுது உடன்பாடாக வந்து சொல்லு நெகட்டிவாக சொல்லுது இல்லைன்றது ஒரு கொள்கை இப்படி இருக்கணும்னு தான் எல்லோரும் கொள்கையை சொல்லுவாங்க இஸ்லாம் மட்டும் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அல்லா தவிர இவன் இல்லை இல்லைன்னு நம்புறதுக்கு பிறகு தான் வந்து இஸ்லாம் அல்லா ஒருத்தவங்க இருக்கிறான்னு நம்புறதுக்கு பேர் இஸ்லாம் கிடையாது அதை நம்பியிருந்தாங்க மக்கா காஃபீராக நம்பியிருந்தாங்க மக்கா காஃபீர்களை வானத்தை படித்தது யாருன்னு கேட்டால் அல்லாண்டாங்க பூமியை படித்தது யாருன்னு கேட்டால் அல்லாண்டாங்க அதே நேரத்தில் எல்லாரையும் வணங்கவும்டாங்க டாபிக் என்னது அல்லாவை தவிர இன்னொன்றுங்கிறதுல தான் அவங்க வழி காஃபீராகவும் முச்சரிக்காகவும் போனாங்களே தவிர அல்லாவில் அவங்களுக்கு என்ன அப்ஜெக்ஷன் இருந்துச்சு ஏதாச்சும் மேலே அப்ஜெக்ஷன் இருந்து அப்துல்லான்னு ரசுல்லாவுடைய பாப்பாவுக்கு பேர் வச்சுருப்பாங்களா அல்லாவுடைய அடிமைண்டு அப்போ அல்லாவும் ஏற்றுக்கிட்டு தான் இருந்தான் நமக்கு இப்போ கண்டி லாய் லல்லாவுடைய பேசிக்கை என்னன்னு கேட்டால் நெக்கட்டிவாக அந்த கொள்கை அமைக்கப்பட்டிருக்கிறது எதிர்மறையாக உடன்பாடாக அமைக்கப்படலை எதிர்மறையாக அமைக்கப்படுது எப்படி அமைக்கப்படுது அல்லாவை தவிர மணக்கத்துக்குற எவனும் இல்லை என்று நான் ஒத்துக்கொள்கிறேன் அப்போ எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு ஒத்துக்கொள்கிறேன் எவனு எனக்கு எஜமான இடத்துல இருந்து கட்டளை போட முடியாது என்று ஒத்துக்கொள்கிறேன் அப்போ அதில் அடங்கி போச்சு எவனுக்கு அந்த பவர் கிடையாது இது எப்போதான் முஸ்லீம் ஆகுறான் அடுத்து ரெண்டாவது உறுதிமொழி என்ன கொடுக்குறீங்க முகமது ரசூர்லாங்கிறீங்க முகமது அல்லாவுடைய தூதர் முகமது வந்து அவர் சாதாரண மனிதர் தான் ஆனாலும் அல்லாவுடைய தூதர் மனித தன்மையில் என்னை போன்றவர் அவர் ஆனால் அல்லாவிடமிருந்து ஒரு செய்தியை வாங்கி எனக்கு தருகிறார் என்கிற வகையில் அவர் வந்து மேம்பட்டவராக போயிடுறார் அவர் அல்லாவுடைய தூதர் நாயுடுச்சின்னு சொன்னால் அவரை மா அல்லாவின் பேரில் எதை சொன்னாலும் அவர் சொன்னது இல்லை அல்லாவின் பேரில் எதையெல்லாம் உங்களுக்கு சொன்னாரோ இஸ்லாமுங்கிற பேரில் எதையெல்லாம் அவர் சொன்னாரோ அதுக்கு சொந்தக்காரர் அவர் இல்லை அவர் தூதர் தான் அவர் வாங்கி தான் தருகிறார் அல்லாவிடத்தில் தான் தருகிறார் பெற்றுத்தர் காரணத்தினால தான் அல்லாவுடைய தூதர் அப்படின்னு நம்புகிறோம்ல இதை நம்பினா இதுக்கு என்ன அர்த்தம் அப்போ முகமது நபி சொல்ல கேட்பேன் அப்போ இந்த லாயில் ஆகிலெல்லாம் முகமது ரசுல்லாவில் என்ன என்று கேட்டால் அல்லாஹ் சொன்னதை மட்டும் கேட்பேன் முகமது நபி சொன்னதை மட்டும் ஏற்றுக்கிருவேன் வேறு யார் சொன்னாலும் இஸ்லாத்தின் பேரில் ஏற்றுக்கிற மாட்டேன் அதை சொல்லிட்டு தான் இஸ்லாத்துக்கு உள்ளே நுழையிறான் நுழையும் போதே எதிர்மறையான அந்த கொள்கையை ஒப்புக்கொண்டு உள்ளே வந்துட்டு அப்புறம் என்ன செய்கிறான் இஸ்லாத்துக்குள்ளே உடல் நுழைஞ்சிட்டானா நுழைஞ்ச பிறகு அவர் சொன்னாலும் கேட்பேன் இவர் சொன்னாலும் கேட்பேன் இந்த அவர் சொன்னாலும் கேட்பேன் இவ்வளோ பேர் சொன்னால் கேட்பேன் இது என்ன எங்கேருந்து வந்துச்சு இது இது நீங்கள் வைத்திருக்கிற அந்த உடன்படிக்கைக்கே மாற்றமாக இருக்க நீங்கள் எந்த உடன்படிக்கை எடுத்தீர்களோ அந்த உடன்படிக்கைக்கு இது இருக்கிறது அப்போ முதல்ல வந்து பேசிக் என்னன்னு கேட்டால் ஒ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிகாரம் உள்ளதை வந்து நம்ம புரிந்து கொண்டு ஒத்துக்கொண்டிருக்கிறோம் அதில் அல்லாவுக்கு மட்டும் இல்லை என்று சொல்வது நியாயமாக அப்போ அல்லாவுக்கு தான் அதிகாரம் அப்போ அல்லாஹ் சொன்னதாக மார்க்கம் இந்த பேசிக் இதை மட்டும் வச்சுருங்க இதை வச்சு ஃபிக்கு ஆய்வு செய்யுங்க கரெக்டான முடிவு எல்லோரும் எடுத்து போய் அது ஒரு ரெண்டாவது செய்யணாண்டு கேட்டால் களிமத்து தௌஹீது களிமத்து தௌஹீதில் எல்லாம் அடங்கி போச்சு களிமத்து தௌஹீதுன்னா எது அசது அல்லா இல்லா அல்ல அசது அண்ணம்மரை தான் களிமத்து தௌஹீத் தௌஹிதுரையை களிமாங்கிறது அதுதான் தௌஹீது களிமான் அப்போ அதுதான் தௌஹிதுரையை களிமான்னு வந்த பிறகு அப்போ அது அதுக்குள்ளே அடங்குகிறது அல்லாஹ் சொன்னது மட்டும் மார்க்கம் ரசூல் சொன்னது மட்டும் மார்க்கம் வேறு எவர் சொன்னாலும் அது மார்க்கம் இல்லை முடிஞ்சு வச்சா கதை இதை வச்சு இஸ்லாத்தின் பேசிக்க நம்ம விளங்கி கொள்ளலாம் அடுத்ததாக இது இது ரெண்டும் ஒரு பொதுவான விஷயம் இப்போ நம்ம சொன்ன ரெண்டு ஆதாரங்களை பொதுவான ஒரு ஆதாரங்கள் இந்த பொதுவான ஆதாரம் இல்லாமல் இன்னும் சில குறிப்பான ஆதாரங்களும் இருக்கிறது அந்த ஆதாரங்களை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம் ஒவ்வொரு ஆதாரமாக இந்த குரான் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை வகை மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தி கொண்ட பிறகு தான் அப்போ ஆய்வு செய்கிறதுல கரெக்டான ஆய்வு நமக்கு வரும் பேசிக்க மா தப்பான பேசிக்க போட்டிங்கன்னு சொன்னால் மார்க்கம் இல்லாதலாம் மார்க்கமாக போயிடும் இந்த இந்த அடிப்படை த இல்லை தவறு செய்வதில் தான் எழுபத்தி ரெண்டு கூட்டம் உண்டாகிறது அப்போ ஒரே கூட்டமாக ஆகுறதுக்கு என்ன வழின்னு கேட்டால் எதை நீ ஆதாரமாக கொள்வாய் அதை சொல் எதை அடிப்படையாக வச்சு சட்டம் ஏற்றுவாய் எதிலிருந்து ஒன்றை நீ வந்து ஹராம் ஹலால் என்று எடுப்பாய் எதிலிருந்து என்று எடுப்பாய் எதிலிருந்து எடுத்து காட்டுவாய் அங்கே மிஸ்டேக் பண்ணால் எல்லா டோட்டல் சட்டம் போயிடும் அப்போ நம்ம வேறு ஒன்றை ஆதாரமாக வகி அல்லாத ஒன்றை ஆதாரமாக எடுக்கலாமா இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும் தெல்ல தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் அல்லாஹ் அதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம் அடுத்து உங்களுக்கு வியாழக்கிழமை என்று உங்களுக்கு புகாரி ஹதீஸ் வந்து நடத்துகிற சொல்லியிருக்கிறோம் அந்த புகாரியுடைய பிடிஎஃப் பயில் ஒரு நூறு நூறு ஹதீஸுக்கு அரபியில் உள்ளதை உங்களுக்கு அனுப்பியிருப்போம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த குரூப்பில் உள்ளவங்களுக்கு அனுப்பியிருப்போம் ஸ்க்ரீனில் போட்டு அந்த ஹதீஸை நீங்கள் பார்த்தாலும் பிறகு எடுத்து பார்த்து கொள்வதற்காக அந்த பிடிஎஃப் ஃபைலை வச்சு என்ன செய்யலாம் நீங்கள் நூறு நூறு ஹதீஸாக நூறு முடிஞ்சோன்னு அடுத்த நூறு எடுத்துக்கிறோம் நூறு ஹதீஸுன்னு நல்ல பெரிய எழுத்தாக சேர்சப்பரெலாம் போட்டு பிடிஎஃப் பயலில் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்குறோம் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம் அதையும் பார்த்துக்கொண்டு நாளைக்குள்ளே படத்துக்குள்ளது பார்த்துக்கொள்ளுங்கள் இன்ஷால்லாம் இது அடுத்த வாரம் இந்த தொடர்ச்சியை பார்ப்போம் அலாமலை